கிங்ஃபிஷர் நிறுவன உரிமையாளரும் தொழிலதிபருமான விஜய் மல்லையா இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளிலிருந்து 9,000 கோடிக்கு மேல் கடனாக பெற்று திரும்ப செலுத்தாத நிலையில் வங்கிகள் கொடுத்த நெருக்கடியில் கடந்த 2016 மார்ச்சில் இங்கிலாந்தில் பிரிட்டனுக்கு தப்பிச் சென்றார். வங்கிகளிலிருந்து கடனாக பெற்ற பணத்தை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளில் முதலீடு செய்ததற்காக பொருளாதார அமலாக்கத்துறை விசாரணை செய்ய வழக்கு பதிந்து சம்மன் அனுப்பியது. ஆனால் விஜய் மல்லையா இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க மறுத்து வருவதை அடுத்து சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் இங்கிலாந்தில் இருக்கும் விஜய் மல்லையாவை கைது செய்து இந்தியா கொண்டு வர வேண்டும் என்று வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்தியா பிரிட்டனிடையே 1992 நடந்த உடன்படிக்கையின்படி இரு நாடுகளில் தேடப்படும் குற்றவாளிகளை ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் வழிவந்தை செய்கிறது. இதன்படி இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள விஜய் மல்லையாவை கைது செய்து அழைத்து வர இரு நாட்டு அதிகாரிகளும் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இங்கிலாந்து சம்மதம் தெரிவித்தது. இதன்படி விரைவில் விஜய் மல்லையா கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டு வருவது என்பது உறுதி.